சிவாஷினுக்கு ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா சிவா அங்கிள், அரவிந்த் ராஜ் அங்கிள். இவங்க ரெண்டு பேருக்கும் கங்கிராட்ஸ் கிளாப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ தமிழ் டேன்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சூவியான நாட்டுக்கோழி தம் பிரியாணி எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, எண்ணெய், தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், நெய், லெமன், மசாலா, புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பிரியாணி பொருட்கள். நாட்டுக்கோழி வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணி அரிசி வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். வந்து குண்டா சூரிய ஏற்றி உடனே எண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் நெய் ஊற்றுங்க. இப்ப மசாலா பொருள் போடுங்க. பச்சை மிளகாய் போடுங்க. நெக்ஸ்ட் ஆனியன் போடுங்க. ஆனியன் வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் போடுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்மெல் போகிறதுக்கு அப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா போடுங்க. நெக்ஸ்ட் புதினா போடுங்க. நாட்டுக்கோழி
சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி மசாலா வந்து வீட்டிலே அரைச்சது, அது எப்படி அரைக்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அரிசி போடுங்க. ஒரு கப் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. நம்ம ஈஸியா எப்படி தம் பண்ணலாம்னா, தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வச்சிருங்க. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு, இப்போ இது வந்து எடுத்து நம்ம இது மேலே வச்சிடலாம். ஆல் தான் வச்சாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சிருந்து நம்ம நாட்டுக்கோழி தம் பிரியாணி ஈஸியாக ரெடி ஆகிடும். எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுமா, பசிக்குது. அவள் தான் ஈஸியா நம்ம தம் பிரியாணி, நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த நாட்டுக்கோழி தம் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சென்ட் பண்ணுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகின் அதிக வேகமான மனித கால்குலேட்டர் என்ற பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் நீலகந்த பானு பிரகாஷ். இப்ப இந்த வார்த்தைக்கான 2 க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நான் ஒரு மிருகம் சொல்றேன், கழுத்து இருக்கும் அது தலை இருக்காது, அது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் க்வெஸ்சன், பாலும் தரும் முட்டையும் தரும் உயிரினம் எது? இந்த 2 க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர வர வீடியோல ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Thank you.